உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மனைவியுடன் போலீஸ் கெட்டப்ல இருக்கும் ரஜினிகாந்த். பேட்டை படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் தனது 167வது படமான தர்பார் படத்தின் பிஸியாக நடித்துட்டு வராரு. ஏ ஆர் முருகதாஸ் இந்த படத்தை இயக்கிட்டு வராரு. ராஜஸ்தான், மும்பை ஆகிய பகுதிகளில் இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. தர்பார் படப்பிடிப்புல இருந்த தனது கணவர் ரஜினியை பார்ப்பதற்கு அவரது மனைவி லதா சென்றிருக்காங்க. அப்போது போலீஸ் உடையில் இருந்த தனது கணவரை கண்டு மெய்சிலிருத்து அவருடன் புகைப்படம் எடுத்திருக்காங்க. அதுல ரஜினிகாந்த் தேரில் கால் மேல் கால் போட்டு போலீஸ் உடையில் அமர்ந்திருப்பாரு. அவரது கழுத்தில் கையை போட்டு கொண்டு நின்றபடி லதா போஸ் கொடுத்திருக்காங்க. இந்த புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இந்த படத்தில் ரஜினியுடன் இணைந்து நயன்தாரா, யோகி பாபு, நிவேதா தாமஸ், சுனில் செட்டி, ஸ்ரீமன், தம்பி ராமையா, பிரதீக் பாப்பர், நவாப் ஷா ஆகியோர் உட்பட பலரும் நடிக்கிறாங்க. ரீசெண்டா இந்த படத்தின் 2வது லுக் போஸ்டர் வெளியாகி ரசிகர்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்காரு. வரும் 2020 ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் திரைக்கு வர இருக்கு. தல அஜித் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். தமிழ் சினிமாவில ரஜினி மற்றும் கமல் என்று இணைக்கும் பின்னர் விஜய் மற்றும் அஜித் தான் தமிழ் சினிமாவின் முக்கிய நட்சத்திரங்களாக விளங்கி வராங்க. இவர்களது படங்கள் முக்கிய வெளியானாலே அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். இந்த வருடத்துல தல அஜித் நடிப்புல 2 படங்கள் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்திருக்கு. அதிலும் தற்போதெல்லாம் ரஜினி படங்கள் செய்யும் வசூல் சாதனைகளுக்கு ஈடாக விஜய் மற்றும் அஜித் படங்களும் சர்வ சாதாரணமாக ஈடு கொடுத்துட்டு வராங்க. அதிலும் ஒரு சில ஈடு தமிழகத்திலேயே 100 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கு. அந்த வகையில தமிழகத்துல 100 கோடி வசூல் செய்த ரஜினி, விஜய், அஜித் படங்களையும் தற்போது பார்க்கலாம். இந்த பட்டியல்ல ரஜினியின் படங்கள் 3 இருக்கும், விஜயின் படங்கள் 2, தமிழகத்துல 100 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது. தல அஜித்தின் படங்கள் 2, ரஜினி எந்திரன் 2.0 பேட்டை படம், அஜித்தின் படம் விசுவாசம் நீர்கொண்ட பார்வை, விஜயின் படம் மெர்சல் சர்க்கார். ஒரே வருடத்துல 2 படங்களை 100 கோடிக்கு தமிழகத்துல மட்டும் கொடுத்தது தல அஜித் மட்டும்தான். இதற்கு முன் எந்த நடிகருமே கொடுத்ததே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தல அஜித் எப்போதுமே வருடத்திற்கு 1 படத்தை மட்டுமே நடித்துட்டு வருவாரு. ஆனா இந்த முறை 2 படங்களை கொடுத்திருக்காரு. 2மே மிகப்பெரிய வசூல் செய்திருக்கு, விமர்சன ரீதியாகவும் வெற்றி அடைந்திருக்கு. இதனை தமிழ் சினிமாவில தற்போது கொண்டாடிட்டு வராங்க. அதனால அவரது அடுத்த படத்திற்காக தமிழ் சினிமாவே காத்துட்டு இருக்கு.